ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு ஜர்சி ரிவ்யூஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நினைத்தேன் வந்தாய் சீரியல்ல அடுத்த எபிโซட்ல என்ன வரும்ங்கறது பத்திதான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எழில் வந்து சுடர் மேலே வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்கிற விஷயத்த வந்து நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி குழந்தைங்களும் வேறு கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கிட்ட வந்து சுடர் அதை பத்திலாம் பேசி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இந்து யோசிக்கிறாங்க சுடர் போனதுக்கு அப்புறமா தீபா நீ என்னை சுயநலவாதின்னு திட்டிகிட்டே இருந்தியே அந்த சுடரை பாரி எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கு த மேலே வந்து குழந்தைங்க கோவமாக இருந்தாலுமே அவளுக்கு அந்த குழந்தைங்க மேலே கோவம் வரல பார்த்தியா உண்மையிலேயே சுடர் ரொம்ப நல்ல பொண்ணு இந்த விஷயத்தில் நீ என்ன சுயநலவாதின்னு சொன்னாலே எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் நல்லது பண்ணுறதுல வந்து சுயநலம் இருக்கலாம் இல்லாட்டி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்து பேசிட்டு இருக்காங்க தீபா கிட்ட அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் உண்மையிலேயே வந்து சுடர் நல்ல பொண்ணு தான் பேய் மேடம் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு சீன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கழிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டுலாம் வந்து சுடர் மாடியில இருந்து இறங்கி வராங்க அன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு கனகவழியும் வந்து பூஜை ரூம் முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப கனகவழி சுடரை பார்த்து கேட்குறாங்க சுடர் இங்க வாமா காலையில் எந்த பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு போல பூஜை பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க ஆ ஆமாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமல்ல அதான் காலையிலேயே நான் நானே க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆ சரி நான் கோவிலுக்கு போலான்னு இருக்கேன் நீங்க வரீங்களாமா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஆஹ் இல்லம்மா இவ அவ்வளவு தூரம் நல்லா அலைய முடியுமான்னு தெரில நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எழில் வந்து ஆபீஸ்க்கு கிளம்பி மாடியில இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காரு சோ அவரை பார்த்தோன்னே ஏ எழில் ஒரு நிமிஷம் இங்க வாப்பா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க என்னம்மா அப்படின்னு உடனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்டுட்டு போப்பா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு இருக்கும் அவங்க விபூதி திருநீர் குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்கல்ல கொடுக்கும் போது சுடர் வந்து அவங்களே எடுத்து குங்குமம் வச்சுக்க போவாங்களா அப்போ கனகவழி சொல்றாங்க சுடர் ஒரு நிமிஷம் இரு எழில் இன்னைக்கு வெள்ளிக்கிழம இல்லை நீ உன் கையால உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து குங்குமம் வச்சு விடு அதுதான் நல்லது அப்படிங்கிறாங்க சரி அவங்க அம்மா சொன்னாங்கன்ட்டு டக்குன்னு வச்சு விட்டுட்டாரு வச்சு இதை இப்போ இதை செல்விக்கு பார்த்தோன்னு கோவம் உடனே செல்வி இதை மனோகரிட்ட விஷயத்தை அப்படியே போட்டு கொடுத்துட்டாங்க கோவிலில் கொண்டு போய் நீயே டிராப் பண்ணிடுன்னு கனகவள்ளி சொல்லுவாங்க அந்த இந்த விஷயத்தையும் தான் மனோட்ட வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க செல்வி அப்ப இவர் வந்து ரொம்ப ஹெசிடேட் ஐயோ பிளீஸ்மா எனக்கு டைம் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும் என்னப்பா டைம் இல்ல போற வழியில கோயில் இருக்கு இறக்கி விட்டுட்டு போறதுக்கு டைம் இல்லைன்னு சொன்னா எப்படிப்பா கொஞ்சம் அவளை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு போ கோவில் வாசல்ல டிராப் தானே பண்ண போறே நீ பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லுனா ஐயோ அம்மா வேண்டாமான்னு சுடர் சொல்றாங்க நீ போ நீ போ நான் சொல்றேன்ல நான் சொல்றேன்ல கேளு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு கார்ல அனுப்பி விடுறாங்க எழில் கூட எழிலோட அம்மாவே அப்புறம் பாத்தீங்கன்னா இதை பார்த்து செல்வி நல்லா கேண்ட் ஆயிட்டு இருக்காங்க கோவத்துல பார்த்துட்டு இருக்காங்க மனோ கிட்ட நல்லா எல்லாத்தையும் சொல்லியும் கொடுத்துட்டாங்க அதை கிட்ட அவங்க டென்ஷன் ஆயிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் சீன் பாத்தீங்கன்னா கார்ல ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்களா இவங்க சாங் பிளே பண்ணிட்டே இருக்காங்க சுடர் அது எழிலுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவர் பாட்டை ஆஃப் பண்ணிட்டே இருக்காரு என்ன சார் ஒரு பாட்டு கூட கேட்டுட்டு நான் வரக்கூடாதா அதெல்லாம் பாட்டு போட முடியாது எனக்கு பிடிக்கல இரிட்டேட் பண்ணாத அப்படிங்கிறாங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போடுறாங்க அதெல்லாம் போடாதன்னு சொல்கிறேன்ல இது என்னோட கார் இந்த கார்ல நீ பாட்டு போட்டு கேட்கறதுக்குலாம் உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அம்மா உன்னை கோவில டிராப் பண்ண சொன்னாங்களே தான் உன நான் கார்ல கூட்டிட்டு போறேன் ஒழுங்கா அமைதியா கோவில் கிட்ட வர்ற வரைக்கும் அமைதியா வரணும் சார் எதுவுமே நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாரு அப்போ இவங்க திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுல டக்குன்னு ஒரு டென்ஷனில் வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண இடத்துல வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பையன் அதாவது படிக்க வசதி இல்லாமல் கிட்டி சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பணம் வாங்கி அதை செலவு பண்ணிப்பான் அந்த மாதிரி ஒரு பையன் ஸோ அந்த பையன் வந்து அவர் எழில்கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே எழிலோட காரை வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டான் அந்த குட்டி பையன் தொடச்சிட்டு சார் சார் அவர் அஞ்சோ பத்தோ போட்டு கொடுங்க சார் அப்படின்னு கேட்பாங்க அந்த குட்டி பையன் கேட்பான் அதுக்கு அந்த எழில் சொல்றாரு நான் உனக்கு கார துடைக்க சொன்னேன்னா நீயே வந்து தொடச்சிட்டு பணம் கேட்குற அதெல்லாம் காசெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டாரு அண்ட் இப்போ நெக்ஸ்ட் சீன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வந்து திரும்ப ரொம்ப நேரம் சோகமா நின்றுட்டே இருக்காங்க அப்ப அந்த பையனை வந்து சுடர் கூப்பிடுறாங்க நீ இந்த சைடு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க இந்த நான் உனக்கு ரூபா தரேன் எந்த சைடு வா அப்படிங்கிறாங்க உன எழில் வந்து சுடர திட்டாரு ஏ என்ன ஓர பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன இது என்னோட கார் என் காரை அவன் கிளீன் பண்ணதுக்கு நான் ரூபாய் தரமாட்டேன்னு அவன் கிட்டே சொல்லிட்டு இருக்கேன் இடையில நீ எதுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்க என் கார அவன் கிளீன் பண்ணதுக்கு நீ எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க குடுக்க விடமாட்டேங்கிறாரு அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் இவங்க நல்லா சுடர் எழுதிய திட்டிடுறாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் மனிதாபிமானமே கிடையாது சார் இப்படியா இறக்கமே இல்லாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க அவரு கோவத்துல எப்பயும் போல காரை கோவில் வாசல்ல வந்து டிராப் பண்ணிட்டு காரை விட்டு இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு பேசாம இவங்க சாமி கும்பிடும்போது யோசிக்கிறாங்க என்ன இவர் இப்படி இருக்காரு ஐயோ இவரெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட போயிட்டாங்க சோ இப்போ நெக்ஸ்ட் சீன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுது அப்போ உன் சுடர் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க உங்க அப்பா கிட்ட நீங்க எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அது இதுன்னு கேட்டு நல்லா பேசிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அப்பா சுப்பிரமணியம் சொல்றாரு இம்மா நாளைக்கு நான் உன பார்க்க வரலான் இருக்கேம்மா நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க ஆ சரிப்பா வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கே உங்களை போல போலதான் இருக்கு அப்படிங்கிறாங்க என்னம்மா உனக்கு வாங்கிட்டு வரட்டும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னு ஐயோ அப்பா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லைம்மா நீ ஏதாவது சொல்ல அப்படிங்கிறாங்க ஐயோ நீங்க வந்தாலே போதும்ப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு இவங்க யோசிக்கிறாங்க சுடர் நாளைக்கு ஒரு நாள் எழு சார வீட்டில் இருக்க சொல்லுவோமா இப்படி சொன்னா தப்பா எடுத்துப்பாரோ சரி நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல இருங்கன்னு சொல்லி பாப்போம் அப்பா நாளைக்கு வரா இவரும் வீட்ல இருந்தா அப்பா சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு மாடியில சும்மா லேப்டாப்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எழில் கிட்ட போயிட்டு சுடர் பேசுறாங்க சார் நாளைக்கு ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல் போகாம வீட்டுல இருக்க முடியுமா எங்க அப்பா நாளைக்கு வீட்டுக்கு வராங்க நம்மள பாக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க என்னால அதனால ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் என்னால தள்ளி போட முடியாது ஹாஸ்பிட்டல் போகாமல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க திரும்பியும் சுடர் கேட்பாங்க திரும்பியும் எழில் கோவப்பட்டுட்டு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இப்ப அடுத்த நாள் காலையில் இவர் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டு இருக்காரு அப்பையும் போய் ஒரு வாட்டி கேக்குறாங்க சார் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் லேட்டா போங்களேன் அப்பா இப்ப வந்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் என்னால முடியாது சுடர் இப்ப அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் என்ன போகும்போது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத அப்படின்ட்டு அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அப்பதான் வீட்டுக்கு வராங்க உள்ள வந்தவுடனே சுடரை நல்லா விசாரிச்சு கனகவலியும் நல்லா பேசிட்டு இருக்காங்க இப்ப அப்பாக்கு டீ போட்டு கொடுமா அப்படிங்கிறாங்க சரின்ட்டு அவங்க டீ போட்டு வந்து எடுத்து ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க கனகவழி உடம்பு சரி இருந்தாங்கல்ல அவங்கள பற்றி சுப்பிரமணியின் நல்லா விசாரிச்சுட்டு இருக்காரு அப்பா அவங்க சொல்றாங்க இது மாதிரி என் பையன் வந்து அமெரிக்கால உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டான் இன்னும் த்ரீ மந்த்ஸில் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்ப குழந்தைங்க எங்கம்மா அப்படின்னு கேக்குறாங்க சுப்பிரமணி வந்து சுடரை பார்த்து ஆஹ் அப்பா அவங்க ரூமில் தான் இருக்காங்க சரிம்மா சம்மதிமான வேலை போய் பசங்களை பாக்கட்டுமா அப்படிங்கிறாங்க ஆ போங்க சம்மந்தி போங்க சுடர் கூட்டிட்டு போமா அப்படின்றாங்க சரின்ட்டு சுடர் மேலே கூட்டு வருவாங்களா வாமா உள்ள ஏன் கதவை தரக்க தயங்குற அப்படின்னு கேக்குறாங்க குட்டீஸ் வந்து ரூம்க்குள்ள உட்காந்து சும்மா ஹோம்ஒர்க்கோ ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லப்பா நான் இங்கேயே நிக்கிறேன் நீங்களே உள்ள போங்களேன் நான் இல்லாம தான் அவங்க உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க அப்படின்னு சுடர் சொல்றாங்களா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அவர் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு சரின்டி இவங்க உள்ள போறாங்க சுடர் பயந்த மாதிரியே அந்த நாலு பசங்களும் அவரை பார்த்து முதல்ல பேச மாட்டேங்கிறாங்க அஞ்சலி மட்டும் சுப்பிரமணிய தாத்தா அப்படின்னு பாசமா கூப்பிடுவாங்க அபியை பார்த்தோம்னா பயந்தான் அஞ்சலி பாப்பாவும் ஆஃப் ஆயிடுச்சு ஆ பாப்பாவும் எதுவுமே பேசலை அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன எல்லாரும் உம்மன் இருக்கீங்க என் மேலே என்ன கோவமா உங்களுக்குலாம் நான் உங்களுக்காக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சுப்பிரமணி நே அபி சொல்றாங்க எங்களுக்கு உங்க மேலெல்லாம் எந்த கோவமும் இல்லை தாத்தா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க சுடர் வெளியவே நிற்கிறாங்க ஆக்சுவலி இந்த பசங்களுக்கு சுடரை தான் பிடிக்கல இதோட இந்த எபிசோட் முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்